வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டேட் ஹைவேல எங்கெல்லாம் பள்ளம் இருக்குது, இல்லை ரோட்ஸில் வேறு எதுனா இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா உங்களால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியும் டைரெக்டாக. ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ முதல்ல எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இதில் நீங்கள் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். லொக்கேஷன் முதல்ல நீங்கள் உங்களோட மொபைலில் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சாலை ஆப் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ரிப்போர்ட் போத்தோல்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது உள்ளாடி வந்துடுங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ரிப்போர்ட் போத்தோல்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அது உள்ளாடி வாங்க. நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ளே வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும். அந்த ஸ்பாட் எந்த இடத்துல உங்களுக்கு ரோடு வந்து ரொம்ப பள்ளமாக இருக்குது, குழியாக இருக்குது, அது என்னென்ன டேமேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து சுற்றி சுற்றி பக்கத்தில் ஏதாச்சும் லேண்ட்மார்க் தெரிகிற மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. நாலு ஃபோட்டோஸுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அதில் வந்துட்டு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஆட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆட் டீட்டெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் கேட்கும், உங்களோட இமெயில் கொடுங்க, உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் அட்ரஸ். அட்ரஸுங்கிறது உங்களுடைய அட்ரஸாக இருக்கும். டீட்டெயில்டு இஷ்யூ டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அதை சொல்லுங்கள். அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்கும், இஷ்யூ நடந்தக்கூடிய லொக்கேஷன் கேட்கும், அதுவும் அது கரெக்டான லேண்ட்மார்க் பக்கத்தில் இருக்கிறத ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசிஐ ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் உங்களுக்கு அதில் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த நம்பர் வச்சு தான் உங்களால் அந்த இஷ்யூ சால்வ் பண்ணிட்டாங்களா இல்லையான்றதை ட்ராக் பண்ணிக்க முடியுங்க. உங்களோட இஷ்யூ வந்துட்டு சால்வ் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணுறதுக்கும் சேம் அதே ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரிப்போர்ட்டட் போத்தோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது உள்ளாடி வந்துட்டு அந்த யூசிஐ நம்பர் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த நோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த நம்பரை இதில் டைப் பண்ணி செக் ஸ்டேட்டஸுங்கிறத கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செக் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ட் டெம்பரரி ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மென்ஷன் பண்ணியிருக்கிறதே டெம்பரரி ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா தார் எதுவுமே அதில் போடல, ஜஸ்ட் மண்ணை மட்டும் கொட்டிட்டு அதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எத்தனை நாள் மழைக்கு இது தாக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரில, பட் ஓகே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணதில் இருந்து குயிக்காக ரெசல்யூஷன் கிடைக்கிது அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படணும் இந்த ஆப் டெவலப் பண்ணதுக்காக. ஸோ நீங்களும் உங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா கூட நீங்களும் ரிப்போர்ட் பண்ணுங்கள், ரிப்போர்ட் பண்ணி சொல்யூஷன் எடுத்துக்கோங்க.